ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன் தான் இது. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ல இருக்கிறது. நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு லெசன்லேயும் லைன் பை லைன் கொஸ்டின் பார்ப்போம். சரி, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற சமத்துவம் லெசனில் வந்துட்டு லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் அப்படின்றது என்னென்னா, ஒரு தனி மனிதன் அப்படி இல்லைனா ஒரு குழு வந்துட்டு வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருப்பது தான் என்னன்னு சொல்கிறாங்க, சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம், நம்பிக்கை, வயது, இதன் அடிப்படையிலாம் வந்துட்டு யாரையுமே குறைவாக நடத்தாமல் இருக்கிறது தான் வந்துட்டு சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், லாஸ்கி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு சமத்துவம் பற்றி ஒரு கூற்று சொல்லிருக்காரு. அது என்ன கூற்றுனாம், சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டும் இல்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்கி வந்து கூற்றில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், மக்களாட்சியின் கோட்பாடுகள் என்னென்னா, சுதந்திரம், சமத்துவம். மக்களாட்சியின் கோட்பாடுகள் சுதந்திரம், சமத்துவம். நெக்ஸ்ட் குவஸ்டின், சமத்துவத்தின் வகைகள். சமத்துவம் எது இதுலலாம் நம்ம நாட்டில் வந்து சமத்துவம் தராங்க அப்படின்னா, சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம், மனித மாண்பு, வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம், இந்திய அரசமைப்பு சமத்துவம். நெக்ஸ்ட் குவஸ்டின், குடிமை சமத்துவம் எதனை குறிக்கிறது? குடிமை சமத்துவம் என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. குடிமை சமத்துவம் என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? எங்குள்ளதுன்னா, இங்கிலாந்தில் தான் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு உள்ளது. இங்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதோடு அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி அந்த முறை வந்துட்டு பின்பற்றப்படுது. ஓகே, சட்டத்தின் ஆட்சின்ற கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யானா? ஏவி டைசி. இவர் ஒரு பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கோட்பாடை வாதுரைத்தவர் ஏவி டைசி, பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். நெக்ஸ்ட் குவஸ்டின், அரசியல் சமத்துவம் அதுடைய அதில் அரசியல் சமத்துவத்தில் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற உரிமைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, மொத்தம் மூணு இருக்குது. ஃபஸ்ட்டு, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. வாக்களிக்கும் உரிமைனா 18 வயசு நிரம்பிய எல்லாருமே வந்துட்டு வாக்களிக்கலாம், அதுதான் வாக்களிக்கும் உரிமை. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியாவில் பெண்களுக்கு முதன் முதலாக எந்த ஆண்டு வந்து வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1952 முதல் பொது தேர்தல் அப்போ தான் வந்துட்டு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. முதன் முதல்ல எந்த நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நியூசிலாந்து. நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். எத்தனை வயது? 25 வயது. ஓட்டளிக்கும்த்துக்கு எத்தனை வயதுனா 18 வயது, போட்டியிடனா 25 வயது. நெக்ஸ்ட் குவஸ்டின், நாட்டில் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், பாலின சமத்துவம் என்றால் என்ன? பாலின சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல். அவங்கள வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரிக்கக்கூடாது அப்படின்றாங்க. தற்போது எல்லை பாதுகாப்பு படையிலும் விமான படைகளிலும் பெண்கள் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். நெக்ஸ்ட் குவஸ்டின், பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் குவஸ்டின், பாலின சமத்துவம் பற்றி யூனிசெஃப் நிறுவனம் சொல்லியிருக்குது. ஓகே, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்களை ஒன்று போல நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் நிறுவனம் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஐக்கிய நாடுகள் சபை 2017 நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களை குறிப்பிட்டுள்ளது. 2017 17 குறிக்கோள்கள் எதுக்காக? நிலையான மேம்பாட்டிற்காக. ஓகே, இந்த 17 குறிக்கோள்களில் 5வதாக தான் பாலின சமத்துவத்தை குறிப்பிட்டுள்ளது. எது? ஐக்கிய நாடுகள் சபை. நெக்ஸ்ட் குவஸ்டின், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசமைப்பில் சமத்துவம் என்னென்னா, இந்திய அரசமைப்பு வந்துட்டு குடிமக்கள் அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்குது. அது எந்த சட்டப்பிரிவில் வழங்குது அப்படின்னா, பிரிவு 14 இருந்து 18 வரையே தான் வந்துட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு வந்து சமத்துவத்தை வழங்குது.
இதில் 14 to 18ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்தல். அடுத்து பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். நெக்ஸ்ட்டு பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்தல். ஸோ 14 to 18 தான் வந்துட்டு சமத்துவ உரிமை இந்திய அரசமைப்பில். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மக்களாட்சியின் தூண்கள் அப்படின்றது சமத்துவம் நீதி. நம்ம முன்னாடி ஒரு க்வெஸ்டின் பார்த்தோம், மக்களாட்சியின் கோட்பாடுகள் சமத்துவம் சுதந்திரம். இந்த க்வெஸ்டின், மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம் நீதி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுனா இந்தியா தான். உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின் படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு வகைப்படுத்துது அப்படின்னா பிரிவு 21 தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது பிரிவு 14. இது வந்து சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு, அனைவருக்கும் அந்த சமமான பாதுகாப்பு அளிக்கிறத பிரிவு, சட்டப்பிரிவு 21 வரையறுக்கிறது. தேங்க்யூ.